ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் ஃபோரில் அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ஹவுஸ்மேட்ஸ் வந்து பழைய எலிமினேஷன் ஆனவங்களாம் உள்ளே வந்து பெரிய ஜாலியாக எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா கார்டன் ஏரியாவில் ஆரி கூட நிசா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சகோதரா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆரி ப்ரோ சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும், எல்லாத்த பற்றியும் நான் பாராட்டிருக்கேன், எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போதே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சகோதரா நீங்கள் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிசா வந்து அவங்கள சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் ஆரி ப்ரோ வந்து பேசவே முடியாமல் அப்படியே விம்பி விம்பி பேசுகிறாரு, நான் எல்லாத்துக்கும் பாராட்டியிருக்கேன், எல்லாத்தையும் பேசியிருக்கேன், ஆனால் என்கிட்ட அவங்க ரெண்டு விஷயங்களை பார்த்து என்கிட்ட குறையா கண்டுபிடிக்கிறாங்க, நான் பொறாமப்படுறேன், போட்டியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் தாங்கவே முடியல இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆரி ப்ரோ சொல்கிறாங்க. உடனே நிசா சொல்கிறாங்க, நான் உங்கள் கூட வந்து கிட்டத்தட்ட 70 நாளைக்கு மேலே இருந்துக்கேன், உங்கள்கிட்ட எந்த சூழ்நிலையிலும் பொறாமல் இருந்ததே இல்லை, உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிசா சொல்கிறாங்க. அதாவது வந்து ஆரி ப்ரோ வந்து மனசுக்குள்ளார பெரிய ஒரு வேதனையில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போதே தெரியுது. வரக்கூடிய நாட்களில், அதாவது வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய எபிசோடில் இந்த விஷயங்கள் தெரிய வரும். ஆனால் ஆரி ப்ரோ வந்து இப்படி பேசினது ரொம்பவே டச்சிங்காக இருக்குது. இன்றைய எபிசோடில் இந்த விஷயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.